ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா, இன்னைக்கு பசங்களுக்கெல்லாம் எதுல இருந்து பேய் வந்துச்சு தெரியுமோ? அதுதான் நம்ம ஐஸ் வண்டி. பேய் எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தினாங்கன்னு பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லா குழந்தைகளும் ஐஸ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட காசே இல்ல. எனக்குதான் தெரியுமே, இந்த ஊர்ல எப்பவுமே வியாபாரம் ஆகாதுன்னு. என்ன பாத்தீங்களா, ஒரு தட்டு கூட காசு இல்லையா? கூட்டிட்டு தம்பிங்களா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? நம்ம ஊர் பின்னாடி ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கிட்ட காசு கேட்டா காசெல்லாம் குடுக்குமாப்பா. நாங்களாம் அங்கதான் போய் வாங்கிட்டு இருந்தோம். என்ன சொல்றீங்க, அதிசயம், மரம் காசு குடுக்குமா? அப்படியா, அப்புறம் சூப்பர், நாங்களும் போறோம். சீக்கிரம் போங்கப்பா, இல்லன்னா காசெல்லாம் தீந்துரும். நிறைய பேர் அங்கதான் போயிட்டு இருக்காங்க. போது டம்னு உள்ள எழுத்துருச்சு. அந்த காசு தொடர எல்லாத்தையும் அப்படியே டம் டம்னு உள்ள எழுத்து கடைசி எல்லாத்தையும் இழுத்துருச்சு. ஏய் பொண்ணுகளா, போய் காசை எடுங்க. போய் காசை எடுங்க, நான் ஒண்ணு ஐஸ்கார வண்டி இல்ல, போங்க. இவங்களை காப்பாத்தணும்னா
சுத்தமான பசும்பால் தேவைப்படுது, சீக்கிரம் கொண்டு வாங்க. துர்காதேவி என்ன சொல்றீங்க, இன்னைக்குன்னு பார்த்து மாடுகள்லாம் இங்க இல்ல. நம்ம ஊர்ல எல்லா மாடுகளும் இந்த பல்லாரிக்கு அடிச்சுட்டா. ஒரே ஒரு மாடுதான் இருக்கு, அது எங்க இருக்குன்னு தெரியல. எங்க இருந்தாலும் அந்த மாடுகள் வந்தாகணும், அப்பதான் அந்த குழந்தைங்களை காப்பாத்த முடியும். சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாங்க. அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த மாடுகள் வந்துச்சு. இந்த மாடு வந்து இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அப்படியே பசும்பால் விட்டுச்சு. அந்த குழந்தைங்க எல்லாம் அப்படியே பொழைச்சிட்டாங்க. அழிச்சிருவோம். முனியப்ப சாமி இப்ப திறந்து விடுங்க அந்த கதவை. அந்த முனியப்ப சாமி போய் அந்த காய்ஸ் பெட்டியோட கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த தீய சக்தி வெளியே வந்துச்சு. பாக்குறதுக்கு கருப்பா ரொம்ப அகோரமா இருந்துச்சு. ஏ தீய சக்தியே, எதுக்காக இங்க வந்திருக்க? நீ யாரு சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நான் சொல்ல மாட்டேன், ஆனா என்ன விட்டுடுங்க, நான் போயிடுறேன். சொல்ல மாட்டியா? இதோ என் மந்திர தண்ணி. வேண்டாம் வேண்டாம் முனியப்ப சாமி, நான் சொல்லிடுறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே கிராமத்துல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. நான் ஐஸ் வியாபாரம் பண்ணிதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த ஊர்ல எப்பயும் போல காலையில நேரமா அந்தரிச்சு ஐஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வியாபாரத்துக்கு கிளம்பி போனேன். காலையில ஐஸ் 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 எல்லாம் ஐஸ் இருக்கு, வாங்கம்மா வாங்க. வழியில அந்த பொண்ணு ஐஸ் கேட்டுச்சு, நான் தான் அந்த பொண்ணுக்கு ஐஸ் கொடுத்தேன். என்னாச்சுங்க? அதே இடத்துல இறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆவியா மாறி பழிவாங்க வந்திருக்கேன். இந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சு கொண்டாங்க. இவங்களை யாரும் நான் சும்மா விட மாட்டேன். பொண்ணே, நீ நினைக்கிற மாதிரி ஐஸ்ல விஷத்தை கலந்தது வேற யாரும் இல்ல, அந்த சக்திமான் தான். என்ன நடந்ததுன்னு பாத்தியா? மாயக்கண்ணால சிவபெருமான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாரு. அந்த சக்திமான் வந்து அப்போ அந்த ஐஸ்ல விஷத்தை கலந்துட்டு இருந்தான். நீ செத்ததுக்கு காரணம் அவங்க அடிச்சனால இல்ல, நீ குடிக்கிற தண்ணியில ஏற்கனவே அந்த சக்திமான் விஷத்தை கலந்துட்டான். அதனாலதான் நீயும் இறந்து போயிட்ட. இதுக்கெல்லாம் காரணம் சக்திமான் தானா? சிவபெருமானே எனக்கு உதவி செய்றீங்களா? அந்த சக்திமான புடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் மொத்தமா இந்த ஊரை விட்டே போயிடுறேன். இந்த நேரத்துல சக்திமான் அங்க வர வச்சார் சிவபெருமான். ஏய் குள்ள பூதமே, நீதான் என்ன சிறுபிரிக்க போறியா? அந்த குட்டி பூத வேகமா தாண்டி அந்த சத்தியமான ஒரே அடியும் அடிச்சு அப்படியே கமுத்திருச்சு. விட்டுடு விட்டுடு, ஏ குள்ள பூதமே, என்ன இந்த குள்ள பூதத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கு, என்னால நம்பவே முடியல. சத்தியமான சளி பிடிச்சிடும்.